ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கர பயிற்சி பலன்கள் பிப்ரவரி மாதத்திற்கு உண்டானது. இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் பிப்ரவரி மாதத்தில் 11ஆம் தேதியிலேருந்து மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய பயிற்சி. இது தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சுக்கர பயிற்சி என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு எதுக்காக அப்படின்னா, இந்த எபிசோட் எதுக்காக அப்படின்னா, பல பேர் என்கிட்ட ஃபோனில் கேட்குறதுக்கு பலன் சொல்கிறது எதுக்காக சொல்கிறீங்க சார் அப்படின்னா, இந்த சுக்கரனை வச்சு தான் உங்களுடைய நட்பு உறவுகளை நீங்கள் எப்படி பேண போகிறீங்க, பேணி காக்க போகிறீங்கிறது சொல்ல முடியும். இந்த சுக்கரன் நல்ல விதத்தில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தவறான தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் களத்திரக்காரகன்னு பேர் இவர் சுக்கரனுக்கு. இந்த சுக்கரன் ஒழுங்காக இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்லேயே மெயின்டைன் பண்ண தெரியாது. ரிலேஷன்ஷிப்பே எந்த ஒரு நண்பனையோ நண்பியையோ உங்களால் நண்பனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு முயற்சிகள் எடுக்க முடியாது. அது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் ஏற்படும். இது உங்கள் ஜனனகால ஜாதகத்துலேயும் சரி, இப்போ கோச்சார ரீதியாகவும் சரி, சுக்கரன் இருக்க வேண்டிய இடங்கள் எது, எது சூப்பரான இடம், எது சுமாரான இடம், எது வந்து சொல்லக்கூடாத இடம், இருக்கக்கூடாத இடம் அப்படின்னு பார்த்தா, சூப்பரான இடம் எந்தெந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு தன லாபம், தொழில் லாபம், திரவிய லாபம் ஏற்படும் அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசி 2ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். சுமாராக இருக்கக்கூடிய இடங்கள் சில இடத்துல இருந்தால், ஏதோ பேருக்கு ஒரு நல்லதும் கொடுப்பார் கெட்டதும் கொடுப்பார்னா, 4ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் இருந்தால் சுமாரான பலன்களை கொடுப்பார். இருக்கக்கூடாத இடங்கள் ஆனால் இருந்து தான் ஆகும், ஆனால் அந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கேட்டால், 6, 7, 10 ஆகிய 3 இடங்களில் சுக்கரன் இருந்தார்னா உங்களுக்கு வில்லங்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வில்லங்கம் எதனால் ஏற்படும்னா, அபவாத பெயர் ஏற்படும், நட்பு உறவில் உங்களுக்கு பகைமை ஏற்படும், உடன் பணியாற்றுபவர்கள் விஷயத்தினால் உங்களுடைய தொழிலில் ஒரு மந்தத்தன்மை, தொழிலில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதம், இந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதியிலேருந்து மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் மகர ராசியில் உச்ச செவ்வாயோடு இணைந்து பயணிக்கக்கூடிய சுக்கரனால் உங்கள் ராசிக்கு என்ன பலாபலன்கள் என்பதை இப்பொழுது அறிந்து கொள்வோம். வாருங்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன் அறிய விரும்பும் டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவரும் உங்களுடைய பெயர், உங்களுடைய தந்தை பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர், இந்த விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பலன்களை அறிந்து கொள்ளலாம். நான் சென்னையில் இருக்க, அதற்கு சென்னையில் இருக்கிறவங்க நேரில் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் டைமுக்கு அங்கே நேரில் வந்து பலன்களை அறிந்து கொள்ளலாம். இந்த டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த வாட்ஸ்அப்பில் கன்சல்டேஷன் கேட்டாலும் சரி, இதற்கு கன்சல்டிங் சார்ஜ் உண்டு, ஃபீஸ் உண்டு. சிம்மராசி. சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது. என்ன சார் நல்லதே சொல்ல மாட்டேளா அப்படின்னா, நல்லது சொல்ல போகிறேன். எப்படின்னா, உங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்கனவே பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மாதம் இருக்குது. 6ஆம் இடத்தில் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுடைய ஆரோக்கிய விஷயம், கடன் விஷயம், எதிரிகள் விஷயம், அதாவது 6ஆம் இடம்ங்கிறது வந்து ருண ரோக சத்துருஸ்தானம். இந்த சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார், சத்துரு சம்ஹார மூர்த்தியான முருகனை வழிபடுங்கள், இந்த செவ்வாய் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். இதனால் உங்களுக்கு என்ன பலன் வரும், இந்த 6ஆம் இடத்தில் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு கெட்ட பெயர் வரும். உங்களுக்கு செய்யாத தப்புக்கு குற்றச்சாட்டு சுமப்பீங்க, அதாவது சிலுவையை சுமக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஆனால் அதே சிலுவைக்கு உங்களுக்கு அந்த சிலுவையை சுமத்தின உங்களை, உங்கள் பெயரில் உங்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தி உங்களை அந்த எப்படி அந்த வந்து இயேசுபிரான் நல்ல உயர்ந்த இடத்துக்கு போனாரோ, அதாவது ஒரு நல்ல தெய்வஸ்தானத்துக்கு போனாரோ, அதே மாதிரி உங்களையும் மேலே உக்காத்த வச்சு உங்களை பாராட்டுறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துவார்கள் இந்த சுக்கரனும் செவ்வாயும். அதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்தமஸ்தானத்தில் சனி சூரியன் சேர்க்கை புதனோடு இணைய போகிறாரு. இந்த 3 கிரக சேர்க்கை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால
கணவன் மனைவி உறவில் ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன சார் நல்ல விஷயம், இதில் வேறு நல்ல விஷயம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். இதில் என்ன நல்ல விஷயம்னா, எங்கே வந்து வாக்குவாதம் வருதோ, எங்கே வந்து கலகம் பிறக்கிறதோ, அந்த இடத்துல வழி பிறக்கும்னு பெரியவா சொல்லியிருக்கா. அதனால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழப்பத்திற்கு விடுவு காலம் பிறக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, குரு பார்வை ராசிக்கருக்கு 9 இடத்துலேருந்து, அதனால் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குழந்தை பாக்கிய பேர் ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படணும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படணும்னா முதல்ல உங்களுக்குள்ளே ஒரு கலகம் வரணும். உங்கள் கலகத்தை யாராவது ஒருத்தர் வெளியிலேருந்து வந்து தீர்த்து வைக்கணும். அந்த கலகத்தை ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதமே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படாது, அடுத்து வரக்கூடிய மாதங்கள் ஏற்படும். முதல்ல ஊடல், அப்புறம் சண்டை, அதுக்கப்புறம் காதல், அதுக்கப்புறம்தான் குழந்தை பாக்கியம். இப்போ ஊடல் ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் சிம்மராசி நண்பர்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மருத்துவ தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய மாதம் இது. மருத்துவ உதவிகளின் மூலமாக உங்கள் தலைப்பகுதியில், பின்கழுத்து பகுதியில், இடுப்பு பகுதியில், அதாவது பின்னாடி ஸ்பைனல் கார்டு முடிகிற இடத்துல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கெல்லாம் தீர்வு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 7 இடத்துல சனி இருக்கார், அதனால் பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் செவ்வாயும் உங்களுக்கு கெடுதலை தந்து நன்மையை ஏற்படுத்துவார்கள். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களாகட்டும், உற்பத்தியாளர்களாகட்டும், தொழில் சொந்த தொழில் பண்ணுறவங்களாகட்டும், யாராக இருந்தாலும் சரி, கடன் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கடன் விஷயத்தில் நெருப்பாக இருந்துக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, தினமும் சூரிய வழிபாடு பண்ணுங்கள். உடம்புக்கு விட்டமின் டி தேவை, அதனால் உடம்பை கொஞ்சம் சூரியனுடைய சூட்டில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு பண்ணுங்கள். அதே சமயம் தினமும் அம்பாளை வழிபட்டு வாருங்கள். லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்து பாலையை வழிபடுங்கள். அந்த பாலை உங்களுக்கு குழந்தையாக இருந்து நல்வழியை காட்டுவாள். டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக அனைத்து யோகமும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற நமது பிரார்த்தனையை அம்பாளுக்கும் சர்வேஸ்வரனுக்கும் பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.